அக்டோபர் மாதம் 19ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அனைத்துலகொரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை. உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாகவும் எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர். அனைத்துலகோர் உமை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. திருப்பாடல் 66:1-5 முடிய உள்ள இறைவசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு அனைத்துலகோரோடு இணைந்து கொண்டு உம்முடைய பெயரை அப்பா உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை வாழ்த்தி பாடி உம்மை ஆராதித்து உமக்குரிய துதிகான மகிமைகளை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாள் முழுவதும் நாங்கள் அனுபவித்த எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதி பாடுகிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உடைய சட்டைகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் இயற்கை அசம்பாவிதங்களுக்கும் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்ட உம்முடைய மேலான அன்புக்காக நன்றியோடு உமை துதிக்கிறோம்ப்பா. உடைய திருப்பாடலை நாங்கள் வாசிக்கிறது போல தீங்கு வரும் நாளில் இதோ எங்களை உம்முடைய கூடாரம் மறைவில் நீர் பாதுகாக்கிறீரே. குன்றின் மீது எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ கவலைகள், எத்தனையோ மன கலக்கங்கள், எத்தனையோ பயங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தில் அழுத்தினாலும், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ காரியங்களை குறித்த மன அழுத்தங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் துன்பத்தின் ஊடாக கடந்து செல்ல வைத்தாலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதால், உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்குவதால், உம்முடைய மகிமையுள்ள அப்பா உம்முடைய வானத்தூதர்கள் எங்களுக்கு முன்பதாக சென்று எங்களுடைய பாதைகளை ஆயத்தப்படுத்துவதால், கரடுமுரடான பாதைகளையும் கூட சமதளமாக மாற்றுவதால் எங்களாலே பேர்பட்ட சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடிகிறது. உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்குகிறது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் என்று சொல்லி திருப்பாடல் 68:5 நாங்கள் வாசிக்கிறது போல, அப்பா நீ திக்கற்றவர்களுக்கு தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா விதவையர்களுக்கு, கணவனை இழந்தாளவர்களுக்கு காப்பாளராக இருக்கிறீராச்சா. தனித்திருப்போருக்கு நீர் உறைவிடம் அமைத்து தருகிறீர். சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வுக்கு நீர் அழைத்து செல்கிறீரப்பா. உமை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் போராடி வெற்றியை கொடுக்கிறீர். உமையே நம்பி உமையே நோக்கி பார்க்கிற யாவரையும் நீர் மகிழ்ச்சியால் திளைக்க செய்கிறீர். என்னின் உமை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன. அவர்கள் முகம் ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்ற அந்த வசனத்தின்படி உமை நோக்கி பார்க்கிற, உமையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறீர். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறையும் வராது என்ற அந்த வசனத்தின்படி உமை தேடுகிற, உண்மையாய் தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அருகாமையில வந்து நீர் உதவி செய்கிற தகப்பனாக தாயாக இருக்கிறீரப்பா. உம்முடைய அன்பை நினைத்து உம்முடைய இரக்கத்தை நினைத்து நாங்கள் உம்மை வாழ்த்தி பாடுகிறோம். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம், அவர் முன் கலிகூறுங்கள் என்ற அந்த வசனத்தின்படி நாங்கள் உம்மை உம்மில் கலிகூர்ந்து உம்மை பாடுகிறோம். உம்மை புகழ்ந்து உமக்குரிய மகிமையை ஆராதனையை துதியை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை என்ற அந்த வசனத்தின்படி எங்களுடைய பாவங்கள் கரும் சிவப்பாக இருந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் வெண்மையாக பணி போல நீர் மாற்றுகிறீர். எங்கள் குற்றங்களுக்கு ஏற்ப நீர் எங்களை தண்டிப்பதில்லை, எங்களை நடத்துவதில்லை. நீர் இரக்கமும் அருளும் கொண்ட, நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்ட பரிசுத்தமுள்ள தெய்வமையா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளுக்காக, இந்த நாளுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகிறீர். இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் இதோ கடவுள் தனக்கு அருளிய ஒரு பொறுப்பை பற்றி பேசுகிறார். அது என்ன பொறுப்பெனில், மறை பொருளின் திட்டம் என்னதென யாவரும் தெளிவுபடுத்துவது. இந்த பொறுப்பை பவுல் நன்றாக உணர்ந்து அதை திறம்பட செய்தார். இவ்வாறு அவர் உம்முடைய வார்த்தையை யூதருக்கு மட்டுமல்லாது புறவினத்தாருக்கும் அறிவி
அறிவித்தார். நற்செய்தி வாசகத்துல இஸ்ரவேல் நீர் மானிட மகருடைய இரண்டாம் வருகை பற்றி பேசும் பொழுது ஒவ்வொருவரும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிற்கு நம்பிக்கைக்குரியவராய் இருக்க வேண்டும், விழிப்பாயிருந்து தம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவ்வாறு நம்பிக்கைக்குரியவராய் இருப்பவர் தலைவரிடமிருந்து சிறந்த கைமாறு பெறுவார் என்று சொல்லி எங்களை எச்சரிக்கிறேன். ஆமாண்டவரே, இதோ இந்த பொறுப்பாளர் ஓமை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக திருடன் எப்போது வருவான் என்று யாருக்கும் தெரியாது, மானிட மகனுடைய வருகையும் அப்படித்தான் இருக்கும் என்று எங்களுக்கு எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும், பொறுப்பாய் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது சிறந்த கைமாறை நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நம்பிக்கைக்குரியவர்களாய் வாழ பொறுப்புள்ளவர்களாய் வாழ இன்றைய நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே. நற்கனிகளை தருவது என்பது உம்மீது கொள்ளும் நம்பிக்கையின் வெளிப்பாடு. அப்படியாக அப்பா, மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும், பொறுப்பில்லாமல் இருப்பவர்கள் பொறுப்பில் இருக்க தகுதியற்றவர்கள் என்ற சிந்தனையையும் கூட இன்றைய நாளில் நம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இதோ இன்றைய நாளில் எங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக செயல்பட்டு மிகுதியாக கொடுக்கப்பட்ட எங்களிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உழைக்க அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழ இந்த இரவு வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரம் அப்பா நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒருவேளை நாங்கள் அந்த நம்பிக்கையின்படி வாழாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய மனம் போன போக்கில், எங்களுடைய கால் போன போக்கில் வாழ்ந்து இந்த உலகத்திற்கொத்த வேஷத்தை அணிந்து கொண்டு உம்மை நாங்கள் சமாதானப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்தாமல் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். இந்த ஜப வேளையில் அப்பா எங்களுடைய நம்பிக்கையற்ற, எங்களுடைய பிரமாணிக்கமற்ற, எங்களுடைய பொறுப்பற்ற அந்த நிலையை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. மீண்டும் ஒருவரை இதோ எங்களுடைய அழைப்பையும் மீண்டும் ஒரு முறை நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையையும் நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை திடப்படுத்துவீராக. எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்புல அப்பா நீர் அழைத்திருக்கிற அந்த அழைப்பில் நிலைத்திருக்கக்கூடிய வல்லமையை, ஆற்றலை, பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு விசேஷித்த பரலோக ஆவியினுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் ஊற்றுவீராக. இந்த ஜப இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அன்றாட பாடுகளோடு, அன்றாட வேதனைகளோடு, அன்றாட குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு உம்மோடு பயணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எத்தனையோ ஜெபித்தும் என் ஜெபம் கேட்கப்படவில்லை. குடும்பத்தாரால நான் அருவறுக்கப்படுகிறேன், வெறுத்து ஒதுக்கப்படுகிறேன். என் தேவை நிறைவேற்றப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம். என்னுடைய வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் கையில் இருப்பில்லை. இதோ என் குடும்பத்தில் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடன் பாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதோ அநீதியாக என் மீது பழி சுமத்தப்படுகிறது. இதோ எனக்காக, என் சார்பில் இருந்து எனக்காக போராடுபவர் யாரும் இல்லை. சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேக சமுதாய தீமைகளுக்கு அடிமையாகி ஆண்டவரே அன்பு இல்லாமல், சமாதானம் இல்லாமல், இருதயத்தில் வேதனையோடு, சோர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகைக்காக எந்நேரமும் நாங்கள் விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டும், விழிப்பாயிருந்து எங்களுடைய வழிகளை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று இதோ இன்றைய நாளில் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீரே. அந்த அழைப்பை ஏற்று பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்பி ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ, எங்களுடைய கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, எங்களுடைய உதடுகளை, எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, எங்களை முழுவதுமாய் உம்முடைய கல்வாரி ரத்தத்திற்கு, உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்கு, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை மீட்டுக் கொள்வீராக. உம்முடைய பரலோக அன்பினால் எங்களுடைய உள்ளத்தை நிரப்புவீராக. உம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தினால, உம்முடைய வரங்களினால, கன்னிகளினால, கொடைகளினால் எங்களை நிரப்புவீராக. அன்பு செய்து மன்னித்து விட்டு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீடுகளை, குட்டி திருச்சபையாக எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய பங்கை, எங்களுடைய திருச்சபை கட்டி எழுப்பக்கூடிய உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக. சமுதாய தீமைகளுக்கு அடிமையாகியுள்ள, சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகியுள்ள, உலக இச்சைகளுக்கும் உலக மாயைகளுக்கும்
பிள்ளைகளுக்கும் இடம் கொடுத்து ஆன்ம பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற எல்லா இளைஞர் இளம் பெண்களையும் குழந்தைகளையும் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் தீமையின் ஆதிக்கம், அப்பா தீமையின் ஆதிக்கம் மேலோங்கி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆன்மாவில் ஒரு பரிசுத்தத்தை பெற்று அப்பா உமக்குகந்த ஒரு வாழ்க்கை வாழ ஏதோ பரலோகத்தை நோக்கி ஓட எங்களுடைய நீர் சொல்லி தருவீராக, ஆலோசனை தருவீராக. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி நிலையற்றது. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா இந்த பூமியும் இதனை சார்ந்த ஆசீர்வாதங்களும் இதனை சார்ந்த ஆசாபாசங்களும் ஒரு நாள் அழிந்துவிடும். நீருமும் அன்பும் இரக்கமும் மட்டுமே நிலையானது நிரந்தரமானது என்பதை உணர்ந்து எங்களுடைய கண்களை உண்மையில பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் உண்மை நோக்கி பயணிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சொல்லி தருவீராக. இந்த ஜப இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய பரலோக ஆசீர்வாதங்களால பூலோக ஆசீர்வாதங்களால அன்றாட தேவைகளை நீர் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், கணவன் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நல்ல திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் குடும்பத்தில் பெற்றோருடைய உடல் சுகத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சகோதர சகோதரிகளுடைய சமாதானம் நிலவ ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களோடு எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த இரவு வேலையில மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், அந்தவரே வாழ்க்கையில மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் போராடி கொண்டிருக்கிறவர்கள், ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், மருத்துவமனைக்கு செல்லவும் கூட வசதி இல்லாமல் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் தங்குவீராக. உடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவீராக. உடைய சுகப்படுத்தும் வல்லமையுள்ள கரம், காயப்பட்ட கரம் ஒவ்வொருவருடைய காயங்களையும் மாற்றுவதாக, கட்டுவதாக. அப்படியாக இந்த இரவு வேலையில மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்றுவிட்டு மீண்டும் அதிகாலை வேளையில் தகப்பனுக்குரிய அன்போடு தாய்க்குரிய அந்த பாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு அப்பா நாங்கள் ஒய்யாரமாக நடக்க, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கண்ணீரும் இல்லாமல் உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதி, எங்களை வழிநடத்துங்கப்பா. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தையும் இயேசுவின் அதிகாரம் ஜீவனுடைய நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அது நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.